Hi, hello friends. Now, I'm going to talk Def Expo உலக அளவில் உள்ள ராணுவ மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான புது கண்டுபிடிப்புகள் நவீன ஆயுதங்கள் பாதுகாப்பு முறைகள் மற்றும் டெக்னாலஜியை வெளிக்காட்ட இந்தியாவில் நடத்தப்படும் ஒரு மெகா மற்றும் ஆயுத கண்காட்சி அப்படின்னு சொல்லலாம் இது நமது நாட்டின் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்டால் நடத்தப்படும் ஒரு பெரிய சர்வதேச ஆயுத திருவிழா அப்படின்னு சொல்லலாம் உலக நாடுகள் இந்தியாவை வளர்ந்து வரும் பாதுகாப்பு ஆயுத உற்பத்தி மையமாக கருத ஆரம்பித்து விட்டது என்பதற்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டில் நடந்த உலக ஆயுத கண்காட்சியில் எழுநூறுக்கும் அதிகமான நவீன ஆயுதங்களை வெளிக்காட்ட பல நூறு உலக ஆயுத உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த கண்காட்சியில் அரசாங்க மற்றும் தனியார் நிறுவனங்களின் பாதுகாப்பு சம்பந்தமான தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் கொண்டு வந்து பல நூற்றுக்கணக்கான நிறுவனங்களுக்கும் அவர்களின் நவீன ஆயுதங்களுக்கும் எண்ணற்ற வாய்ப்புகளை வழங்குகிறது இந்த அமைப்பு மேலும் இது நம் நாட்டின் விண்வெளி விமானப்படை தரைப்படை நேவி போன்ற பாதுகாப்பு அம்சங்களுக்கும் தேவையான அனைத்து புது வகையான ஆயுதங்களும் தொழில்நுட்பமும் அதற்கு தேவையான டிசைன்ஸ் மற்றும் பிளாட்ஃபார்ம்ஸ் போன்றவற்றிற்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளும் இந்த ஈவெண்டில் இருந்து இதிலிருந்து பல நாடுகளின் மிலிட்டரி பாதுகாப்பு அமைப்புகள் பெற முடிகிறது இப்படி இந்த கண்காட்சியில் ரிலீஸ் செய்யப்பட்ட இந்தியாவால் உருவாக்கப்பட்ட ஒரு உலகம் போற்றும் கல்யாணி எம் போர் என்ற இராணுவ வாகனத்தை அமெரிக்காவின் ஓஷ்காஷ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஓஷ்காஷ் எல் ஏ டிவி ராணுவ வாகனத்திற்கு எதிராக நம்ம இந்த கல்யாணி வாகனத்தை கம்பேர் செய்ய போறோம் நம்மால் அதிகமான பேரும் இந்த மேற்கத்திய நாடுகளால் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களும் வாகனங்களும் ஏன் போர் விமானங்களும் பீரங்கிகளும் சிறந்தது என்ற மாயையில் இருப்பது இன்றைய காலத்தில் சாதாரணமாகிவிட்டது ஆனால் இந்த வீடியோவில் சொல்லும் இந்த கம்பேரிசனை பார்த்தீங்கன்னா அசந்து போற அளவுக்கு இந்தியா ஆயுத தயாரிப்பு மற்றும் விற்பனையில் முன்னேறிவிட்டது அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த வருடம் டிஃபென்ஸ் எக்ஸ்போ திருவிழாவுக்கு வந்திருந்த எல்லா நாடுகளும் நிறுவனங்களும் இந்த கல்யாணி குரூப் என்ற கம்பெனி கொண்டு வந்த இந்த கல்யாணி எம் என்ற மிலிட்டரி கிரேட் வாகனத்தை பார்த்து அசந்து போனாங்கன்னு சொல்லலாம் டாடா கெஸ்ட்ரல் என்ற இன்னொரு இந்திய நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்து கல்யாணி எம் போர் ராணுவ பாதுகாப்பு மற்றும் வேகத்தின் சக்தி வாய்ந்த கலவையை உருவாக்கியுள்ளது டாடா கெஸ்ட்ரல் மற்ற எதிரிகளை தாக்க தேவையான கவச சக்திக்கு தேவையான தொழில்நுட்பங்களை இந்த வாகனத்திற்கு வழங்கியுள்ளது கல்யாணி குரூப் எம் போரின் வேகம் சூழ்ச்சி எளிமையாக இயங்கக்கூடிய தன்மை போன்ற தொழில்நுட்பங்களை உருவாக்கியுள்ளது எம் ஏன் ஒரு உலகம் வியக்கும் வாகனம்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இரண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இந்த வாகனத்தின் ராணுவ பெயர் எம் எம்பாம் ஃபோர் என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது இது ஒரு தென் ஆப்பிரிக்க நிறுவனமான பாரமவுண்ட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது இந்த நிறுவனம் எம் எம்பாம் வகையான வாகனங்களின் அமைப்பை டிசைன் போன்றவற்றை கட்டமைத்து பொதுவாக விற்பனை செய்கிறது இப்போது உலகின் பல நாடுகளும் இந்த பேசிக் எம் எம்பாம் டிசைனை அதாவது பிளாட்ஃபார்மை வாங்கி அவர்களுக்கு தேவையான வாகனங்களை உருவாக்க தொடங்கிவிட்டார்கள் இரண்டாவது விஷயம் இப்படி உருவாக்கிய வாகனங்களில் இன்று மிகவும் சிறந்ததாக இந்த எம்பாம் போர் கருதப்படுகிறது இதுதான் எம்பாம் குடும்பத்தில் மிகவும் லைட் வெயிட் அதாவது சிறிய வாகனம் கூட இதில் எம்பாம் எயிட் மற்றும் எம்பாம் சிக்ஸ் ஆகிய வாகனங்களும் உள்ளது அவற்றை எம்பாம் போருடன் கம்பேர் பண்ணும்போது அவைகள் அதிக கனமான ஃபயர் பவரை கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த கல்யாணி எம் போர் போர் வாகனம் எந்த ஒரு எதிரி நாட்டின் தாக்குதலுக்கு மத்தியில் தாக்குதல் நடக்கும் இடத்தில் அதன் நடுவில் சென்று நின்று நமக்கு தேவைப்பட்ட காரியங்களை செய்ய வீரர்களை பாதுகாப்பாக ஏற்றி செல்ல தேவையான சக்தியுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த போர் வாகனத்தின் செயல்திறன் மற்றும் வீரர்களின் பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கவச பணியாளர்களின் கேரியராக இந்த கல்யாணி எம் போர் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது அதிகபட்சமாக இரண்டாயிரத்தி முந்நூறு கிலோ டூ பாயிண்ட் த்ரீ டான்ஸ் ஆயுதங்களுடன் எட்டு வீரர்கள் கொண்ட ஒரு குழுவை ஏற்றி கொண்டு செல்ல முடியும் இந்த ராணுவ வாகனத்தின் மொத்த எடை பதினாறாயிரம் கிலோ சிக்ஸ்டீன் டான் இது அல்மோஸ்ட் நாற்பத்தி மூன்று டிகிரி ஏறும் கோணத்தையும் நாற்பத்தி நான்கு டிகிரி இறங்கும் கோணத்தையும் கொண்டுள்ளது பொதுவாகவே மொத்த உலகிலேயே சிறந்த ராணுவ வாகனத்தின் ஏறும் கோணம் முப்பத்தி ஐந்து டிகிரி மற்றும் இறங்கும் கோணம் இருபத்தி எட்டு டிகிரி அதற்கு அதிகமாக யாராலும் இதுவரை தயாரிக்க முடியவில்லை இந்த மான்ஸ்டர் வகை வாகனம் ஒரு மோனோகாக் வகையை சேர்ந்தது அதாவது அதன் அனைத்து தொழில்நுட்பங்களும் பாகங்களும் ஒரு கவச ஷெல் அமைக்கப்பட்டு வாகனத்தின் உள்ளேயே பாதுகாக்கப்படுகிறது இதனுடைய முன்பாகத்தில் ஒரு பெரிய டூ பீஸ் விண்ட்ஷீல்டு பொருத்தப்பட்டுள்ளது இது வீரர்களுக்கு சுற்றுப்புறத்தைப் பற்றிய தெளிவான பார்வையை வழங்கும் கேமராக்களால் பொருத்தப்பட்டு வாகனத்தை சுற்றி முன்னூற்றி அறுபது டிகிரி என்ன நடக்கிறது என்று அவர்களால் அறிய முடியும் அதே நேரத்தில் பின்புறத்தில் வந்து கொண்டிருக்கும் படையினரின் மூமெண்ட் மிக விரைவில் அறிய முடிகிறது இந்த வாகனத்தின் கண்ணாடிகள் ஸ்னைப்பர்ஸ் ரைபிள்ஸ் போன்ற சக்தி வாய்ந்த துப்பாக்கிகளாலும் துளைக்க முடியாதது எம் ஃபோர் ஒரு டர்போ சார்ஜ் செய்யப்பட்ட சிக்ஸ் சிலிண்டர் மான்ஸ்டர் பிரமாண்ட டீசல் என்ஜின் மூலம் பவர் செய்யப்பட்டுள்ளது கேட்பீங்க இதனுடைய கியூபிக் கெப்பாசிட்டி சிசிய இன்னும் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது இந்த போர் வாகனத்தின் பவர் நானூற்றி அறுபத்தி ஐந்து ஹார்ஸ் பவர் மற்றும் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு டார்க் சக்தியை கொண்டுள்ளது உண்மையிலேயே இது ஒரு மான்ஸ்டர் ஜாயண்ட் வாகனம் தான் நம்ம இப்ப சொன்னதெல்லாம் மட்டும்தான் வேற லெவல் வெறும் இன்ஜின் ஸ்பெசிபிகேஷனை தற்போது இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் டாப் பெஸ்ட் வாகனங்களை விட குறைந்தது இரண்டு மடங்கு இது அதிகம் சக்தி வாய்ந்தது இதனுடைய ட்ரெயின் போன்ற அமைப்பு எதிர்பார்க்க முடியாத பேலன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது செயல்திறனை கொடுக்கிறது இதனுடைய அதிகபட்ச வேகம் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் அதிகபட்சம் எண்ணூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஒரு ஃபுல் டேங்கில் பயணம் செய்ய முடியும் மொத்த லடாக்கின் போர்கள பகுதிகளையும் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை இதனுடைய என்ஜின் மற்றும் அதனுடைய பவர் கிரியேட் பண்ணுற டிரான்ஸ்ஃபர் யூனிட் எல்லாமே ஒரே ஸ்ட்ரைட் லைனில் உள்ள சாசி டிசைனில் இருக்கிறதுனால இது எந்த விதமான சரிவு ஆபத்துகளும் இல்லாமல் பார்த்துக்குது சுத்தமாக முற்றிலுமாக மெயின்டெனன்ஸே இல்லைன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு ஒரு பியூட்டி மாதிரி இதை டிசைன் செஞ்சிருக்காங்க தேவைப்பட்டால் ஆட்டோமேட்டிக் டிரைவுக்கான ஃபீச்சர்ஸ் கூட இந்த வாகனத்தில் இருக்கு பட் என்ன கேட்டிங்கன்னா இப்படி ஒரு பியூட்டியை நம்ம கையில கிடைச்சதுன்னா யார் ஆட்டோமேட்டிக் டிரைவ்ல போடுவா சொல்லுங்க நார்மல் ஹைவே அல்லது சமமான சாலைகளில் போகும்போது தொடர்ச்சியாக மாறக்கூடிய கியர் சிஸ்டம் கியர் இன்ஜினியரிங் இந்த வெஹிக்கிளில் இருக்கு அடுத்தது நம்முடைய சாதாரண லக்ஸுரி கார்ஸ் மற்றும் ஜீப்ஸ் போன்ற வாகனங்களில் இருக்கக்கூடிய அனைத்து சொகுசு வசதிகளும் இந்த வெஹிக்கிளில் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் லாக்ஸ் வந்து ஏர் ஆப்ரேட்டட் லாக்ஸ் எலக்ட்ரானிக் லாக்ஸ் யூஸ் பண்ணாமல் ஏர் லாக்டாக யூஸ் பண்ணுறதுனால மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவும் குறைவு அடுத்தது பிரேக்கிங் சிஸ்டம் பிரேக்கிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்க் பிரேக் என்கேஜ் ஆகும் அப்புறம் நியுமாட்ரிக் ஆக்சுவேஷன் அப்புறமாத்தான் எமர்ஜென்சிக்கு தேவைப்பட்டால் ஏபிஎஸ் இதனுடைய ஆன்டே லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எம் ஃபோர் ஆர் டுவெண்ட்டி அதாவது இருபது இன்ச் டயர்களில் சவாரி செய்கிறது இந்த வாகனம் இது பெரிய ட்ரக் போன்ற வாகன டயர்களின் டிசைன் மற்றும் ரேஸ் வாகன டயர்களின் சாஃப்ட்னஸ் இருப்பதாக நம்பப்படுகிறது எடுத்துக்காட்டாக மிஷலின் எக்ஸிஎல் என்ற கமர்ஷியல் டயர் இஸ் ஒன் ஆஃப் ஃபேமஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ஒன் அது போன்ற உலக தர வாய்ந்த டயர் இந்த வாகனத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது டயர்கள் ரன் ஃபிளாட் கம்பிகளால் வலுப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கம்பிகள் டயரின் வடிவத்தை பல ஆண்டு காலம் பராமரிக்கக்கூடியவை மற்றும் அதிகமான வெப்பத்தையும் தாங்கும் சக்தி கொண்டு டயர் பிரஷர் இந்த ராணுவ வாகனத்தில் ஒரு ஸ்பெஷல் சென்டர் டயர் பிரஷர் கருவியால் பராமரிக்கப்படுகிறது தானாகவே ஏற்றங்களில் ஏறும்போதும் போதும் கரடுமுரடான நிலப்பகுதிகளில் போகும்போதும் தேவை கேட்டார் போல டயர் பிரஷர் சீராக வைக்கப்படுகிறது இட் இட்ஹஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர் கண்டிஷனர் சிஸ்டம்ஸ் என்று தகவல்கள் இருக்கு அப்புறம் ஆட்டோமேடிக் கேனன் ஹெவி மெஷின் கன்ஸ் ஸ்னைப்பர் ரைபல்ஸ் அசால்ட் ரைஃபிள்ஸ் இது மாதிரியான எந்த ஆயுதங்களும் துளைக்காத அளவுக்கு பாதுகாப்பு அமைப்புகளை இந்த வாகனம் கொண்டுள்ளது அது மட்டுமல்ல தன்னுடைய அடிவயிற்றில் அல்லது பக்கங்களில் நடக்கும் எந்த விதமான மைன் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் கண்ணு வெடி போன்ற எக்ஸ்ப்ளோஷன்ஸ் கூட இதை தகர்க்க முடியாது பாதிக்க முடியாது இந்த வாகனத்தில் கூட ஒரு ஆட்டோமேட்டிக் டுவெல் பாயிண்ட் செவன் மெஷின் கன் பொருத்தப்பட்டுள்ளது இது ஒரு தாக்கும் விமானம் என்று சொல்வதை விட பாதுகாக்கும் வாகன வகையை சேர்ந்தது என்பதில் சந்தேகமே கிடையாது எனவே லடாக்கில் இதை பயன்படுத்துவதற்காக இந்திய ராணுவம் இதனை சோதனைக்கு உட்படுத்தி லடாக்கில் ஏற்கனவே டிப்ளாய் செய்யப்பட்டு விட்டது இந்திய சைனா எல்லையில் ஆயுதங்கள் பயன்படுத்துவதில் ஒரு சில சர்வதேச வரைமுறைகள் உள்ளது அவற்றை இந்தியா பொதுவாகவே கடைபிடிக்கும் நாடாக உள்ளது தான் நம்ம நேற்று பார்த்தோம் சைனா மறைமுகமாகவும் ஏமாற்றியும் ஒரு சில ஆயுதங்களை கையாளுவதாக இந்தியாவுக்கு தெரிய வந்துள்ளது இப்படிப்பட்ட சூழலில் இது ஒரு அஃபென்சிவ் வெப்பன் கேட்டகரியில் இல்லாமல் டிஃபென்சிவ் கேட்டகரியில் இருப்பதால் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனவே இது இந்திய எல்லை சிக்கல்களில் ஒரு பெரிய ஆயுதமாக கருதப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த வாகனத்தை இப்போது காஷ்மீரில் அவ்வப்போது முளைக்கக்கூடிய தீவிரவாத சக்திகளை சரி செய்யவும் சட்டீஸ்கர் போன்ற பகுதியில் உள்ள நக்சலை குழுக்களை சவால் செய்வதற்கு அடர்ந்த காடுகளில் குறுகிய பகுதிகளில் பயன்படுத்த இந்த போர் வாகனங்கள் பயன்படுத்தப்படும் என நம்பப்படுகிறது இப்ப இதன் சக்தியையும் பயன்பாட்டையும் அமெரிக்காவின் சிறந்த ஆஷ்காஷ் எல் ஏடிவி ராணுவ வாகனத்தை கம்பேர் செய்யும் போது அமெரிக்காவின் ராணுவ வாகனம் ஒன்றுமே இல்லை என்று கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அமெரிக்க ராணுவம் ஜாயின் லைட் டாக்டிக்கல் வெஹிக்கல் என்ற பெயரில் ஒரு டெண்டரை வெளியிட்டது ஆல்மோஸ்ட் ஒன்பது வருடங்களுக்கு பிறகு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினைந்தில் அமெரிக்க இராணுவம் அல்மோஸ்ட் பதினேழாயிரம் ஆஷ்காஷின் வாகனங்களை வாங்குவதற்கு உத்தரவிட்டது ஜூன் அமெரிக்க ராணுவம் இந்த வாகனங்களின் பல்க் புரொடக்ஷனுக்கு ஒப்புதல் அதாவது அப்ரூவல் கொடுத்தது அமெரிக்க ராணுவத்தின் இந்த ஒப்பந்தத்தை இந்த டீலை எடுப்பதற்காக ஆஷ்காஷ் நிறுவனத்துடன் ஜென்ரல் டிராக்டிக்ஸ் பிஐ சிஸ்டம்ஸ் லாக்கேட் மார்டின் அண்ட் ஏஎம் ஜென்ரல் போன்ற பல நிறுவனங்களும் போட்டி போட்டது ஆனால் இந்த வாகனத்தை இந்தியாவின் கல்யாணி வாகனத்துடன் ஒப்பிடும்போது அந்த அளவுக்கு ஆச்சரியப்படும் அளவில் எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது இந்த குறிப்பிட்ட வாகனம் நாற்பது சென்டிமீட்டரில் இருந்து ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு வீல் ஹைட் அட்ஜஸ்ட் செய்து அது போகக்கூடிய பயணம் மற்றும் டெரெயினுக்கு ஏற்றாற் போல சவாரி உயரத்தை அட்ஜஸ்ட் செய்து போக முடியும் இந்த வாகனம் முன்னூற்றி நாற்பது ஹெச்பி இன்ஜின் பவர் உற்பத்தி செய்யும் ஒரு வி எனப்படும் டீசல் என்ஜின் இதில் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த வாகனத்தில் டீசல் எலக்ட்ரிக் ஹைபிரிட் சிஸ்டமும் பொருத்தப்பட்டுள்ளது இந்த வாகனம் டூ டோர்ஸ் அல்லது ஃபோர் டோர்ஸ் என்று இரண்டு மாடல்களில் உள்ளது டூ டோர்ஸ் வாகனம் அதிகபட்சமாக இரண்டாயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று கிலோ ஃபோர் டோர்ஸ் வாகனம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு கிலோ வரைக்கும் சுமக்க முடியும் இந்த வாகனத்தில் கன் அல்லது மெஷின் கன் அல்லது மினி கேனன் போன்ற எந்த ஆயுதங்களும் பொருத்த முடியாது பொருத்தப்படவில்லை ராணுவ வாகனம் என்ற கேட்டகரியில் அட்லீஸ்ட் பே லோடு அடிப்படையில் எம் மற்றும் அதாவது எம் கல்யாணி மற்றும் ஆஸ்காஷின் எல் ஏ வாகனமும் ஒரே கிளாஸ் வெஹிக்கிள் என்று சொல்லப்பட்டாலும் உண்மையிலேயே ஆஷ்காஷின் எல்ஏடிவி வாகனம் எம் ஃபோருக்கு நிகர் ஆகாது என்று சொல்லப்படுகிறது இன்னும் வரக்கூடிய காலங்களில் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் ஆஷ்காஷ் எல் ஏடிவி வாகனத்திற்கு பதிலாக இந்தியாவின் எம் ஃபோர் வாகனத்தை வாங்குவதற்கு பிற நாடுகள் விரும்பும் என்று சொல்லப்படுகிறது அதற்கான ஏர்லி சயின்ஸ் அதாவது அதற்கான முன் அறிகுறிகள் ஒரு சில பெரிய நாடுகளிடமிருந்து வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது என்னதான் இருந்தாலும் இந்த மேற்கத்திய ஆயுதங்கள் அதிலும் முக்கியமாக போர் விமானங்கள் மீது இருக்கக்கூடிய மோகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வேண்டும் பொதுவாகவே அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக பார்க்கப்படுகிறது நம்மாலும் கூட உலக தரம் வாய்ந்த ஆயுதங்கள் தயாரிக்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்குள் வர வேண்டும் அதற்கான வழிமுறைகளையும் படிப்பறிவையும் நமது இளைஞர்கள் கொள்ள வேண்டும் டெஃப் எக்ஸ்போ போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருத்துக்களை மனசில் வச்சுக்கிட்டு அதற்கேற்ற போல நமது இளைஞர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் தட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்னோட சேனலில் என்னோட வீடியோஸை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மைடிய ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல் Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active, stay fit. Always dream big in your life. And please take care of your parents. of friends. Thank you.